சென்னை ஸ்பெஷல் இருந்து உங்க மோனிகா பேசுறேன். போன வீடியோல பனம்புல அல்வா எப்படி செஞ்சோன்னு பார்த்தோம். இந்த வீடியோல பனங்கிழங்கு பதியம் போடுறத பார்க்க போறோம். வாங்க வாங்க, ரொம்ப ஈஸியான மெத்தட்ல பதியம் போடுறத பார்க்க போறோம். அதுக்கு நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பனங்கிழங்கு அனுப்புறோம். இப்ப ஒரு அடிக்கு பள்ளம் போட்டு அடுத்து தார்பாய அதுக்கு மேல கவர் பண்ணி ஒரு அடிக்கு மண்ணு போட்டு மூட போறோம். சரிசமமா ஆக்கிட்டு நம்ம எடுத்துட்டு வந்த பனம்பழத்தை ஒண்ணுக்கு பக்கத்துல ஒன்னா அடுக்கி வைக்கிறோம். அதுக்கு ஏன் தெரியுமா இந்த பேர் வந்துச்சு? பனம்பழம்னு, அது பணத்துக்கு சமமா, அதனாலதான் இந்த பேர் வந்துச்சு. ஒரு அடிக்கு மண்ணு போட்டு மூடணும். மண்ணு போட்டு மூடினதுக்கு அப்புறமா சமமா சரி பண்ணி அப்பதான் நம்ம என்ன பனங்கிழங்கு எடுக்கும் போது ஈஸியா நம்மளுக்கு வரும். எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கும் போதும் மஞ்சள் தண்ணி தெளிச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா கிழங்கு நல்லா வரணுன்றதுக்காக அது மாதிரி மஞ்சள் தண்ணி தெளிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நெக்ஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா பனங்கிழங்கு எப்படி எடுக்கிறோம் காமிக்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சென்னை ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு காமிக்கும். தேங்க்யூ சோ மச்.